மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சில நேரங்களில் பார்த்த உடனேயே படிச்சின அந்த காரக ஆதிபத்திய அமைப்புகளை தசாபுக்திகளோடு கணக்கிட்டு கொண்டு ஒரு விஷயத்தை டக்குன்னு கேட்டுருவேன். ஒரு அனுபவத்தின் காரணமாக ஒரு விஷயம் ஒரு மாதிரி பயமாக புதுசாக வர்றவங்களுக்கு இருக்கும், ஒருவேளை இது தப்பாக இருக்குமோ அந்த பலன் அப்படின்ட்டு. ஆனால் அனுபவம் ஏற ஏற ஒரு நிலையில் டக்குன்னு ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்க்க 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 காரக ஆதிபத்திய அமைப்புகளை நீங்கள் புரிந்து கொள்ள கொள்ள ஒரு ஒரு நிலையில் உண்மையான ஜோதிடம், உண்மையான ஜோதிடம்ன்றது இங்கே ரொம்ப முக்கியம். பரிகாரத்தை நம்பாமல், பெண் சாபம்ன்றதை சொல்லாமல், குலதெய்வ சாபம்ன்றதை சொல்லாமல், குலசாமியை கும்பிடாதனால தான் உனக்கு வந்து, இதெல்லாம் உண்மையான ஜோதிடம் இல்லை. இந்த ஜாதகத்திற்கு இப்போது நான் கேட்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே, இப்போது நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே எடுத்து எடுப்பிலேயே நான் பலன் சொன்ன விஷயங்கள். இந்த இதுதான், இது இல்லை இவங்களுக்கு, இப்படி இல்லை இவங்களுக்கு, இவங்களுக்கு இந்த கொடுப்பினை இல்லை, இவர்களுடைய குணம் இப்படி, இவர்கள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் இப்போது இந்த மாதிரியான சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது போன்ற எடுத்த எடுப்பிலேயே நான் சொன்ன பலன் சொன்ன சில விஷயங்கள். இப்போது திரையில் ஒரு ஜாதகம் வருகிறது. இந்த திரையில் வருகின்ற ஜாதகத்திற்கு, திரையில் வர ஜாதகத்தை சொல்லிடுறேன். 8/5/1999 திரையில் ஜாதகம் வந்துருச்சு. 8/5/1999 காலை 8:10 சென்னையில் பிறந்த பெண், ரிஷப லக்னம், 2 சுக்கிரன், 3 ராகு, 6 செவ்வாய், 9 சந்திரன் கேது, 11 குரு, 12 சூரியன் புதன் சனி. பிறக்கும்போது சந்திர திசையில் 5 வருடம் 5 மாதம் 26 நாட்கள் சந்திர திசையில். இப்போது இந்த பெண்ணுக்கு ராகுதிசையில் சுக்கரபக்தி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பெண்ணுடைய ஜாதகத்தை பார்த்தவுடன் ஆதிபத்திய காரக தசாபக்தி லக்ன லக்னாதிபதி ராசியின் அடிப்படையில் ஒரு இந்த ஜாதகத்தை பார்த்தவுடன் பளிச்சென்று ஒரு விஷயத்தை நான் பார்த்துட்டு அதை உடனே சொன்னேன், ஆமாங்க அப்படின்ட்டாங்க. உங்களுக்கு நான் பளிச்சென்று சொன்ன விஷயம் என்ன, அதை டீட்டெயிலாக சொல்ல முடியுமா, அதை கமெண்ட்டில் போடுங்க. உச்சனுடைய வீடுகளில் அமர்ந்த கிரகங்கள் ஒரு நல்ல விதமான பலன்களை செய்யும். அதனை அடுத்து அதனுடைய காரக ஆதிபத்தியங்களை நீங்கள் பார்த்தணும். அதுக்காக நீங்கள் வந்து ஒரு நிலையில் சனி வந்து வேலை செய்யணுமா, சிம்ம கடக லக்னத்திற்கும் சிம்ம லக்னத்திற்கும் சனி அவயோகம்னு சொல்லுவேன். அதே சனி ஒரு உச்சனுடைய வீட்டில் அமர்ந்தால் அந்த கெடுபலன் அமைப்புகளை செய்யாமல் சுப அமைப்புகளை, எல்லா பாவகங்களுக்குள்ளேயும் ரெண்டு விதமான காரகத்துவங்கள், ரெண்டு விதமான அமைப்புகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் 8ஆம் வீடு மரணத்தை தரும், 8ஆம் வீடு ஆயுளை தரும். லக்னாதிபதி லக்ன வீடு உங்களுக்கு நல்ல அறிவை தரும். லக்ன வீடு உங்களை என்ன சைல்டு, இந்த சைல்டு ஆர்டிசம் சைல்டாக்கும். லக்னா உங்களை புத்திசாலியாக்கும், லக்னா உங்களை ஆர்டிசம் சைல்டாக்கும். 8ஆம் வீடு மரணத்தை தரும், 8ஆம் வீடு தீர்க்க ஆயுளை தரும். 5ஆம் வீடு குழந்தைகளை தரும், 5ஆம் வீடு குழந்தைகளை தராது. ஜோதிடத்தில் ஒன்றுக்குள்ளேயே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. உச்சனுடைய வீட்டில் சனி ராகு, 9ஆம் வீட்டில் சனி ராகு. தந்தை கெட்டார், தந்தை கெட்டு போனார். எப்போ கெட்டு போனார், சனிதசையிலையும் ராகுதசையிலையும் கெட்டு போனார். சனி புக்தி ராகு புக்தி வரும்போதெல்லாம் கெட்டு போனார். சனிதசை ராகுதசையில் அப்பா இல்லை. சரி, இப்படி இருந்தால் அதாவது 9ஆம் வீட்டில் சனியும் ராகுவும் இருந்து 9ஆம் அதிபதி உச்சத்தை அடைந்திருக்கிறார். இந்த இடத்துல சனி என்ன செய்வார், 11/12 அதிபதியாக செய்வார். இப்போ நான் சொன்னேன் பாபத்துவம் சுபத்துவம், பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது இங்கே கொண்டு வந்துருங்க. 12ஆம் அதிபதி பாபத்துவம் அடைந்து விட்டார், இப்போ விரயத்தை செய்ய போகிறார், விரயத்தை செய்ய போகிறார். ஒரு நிமிஷம் குரு பார்வை சூரிய இதெல்லாம் இது பண்ணிடுங்க, இல்லை இந்த கட்டத்தை அப்படியே ஞாபகம் வைங்க. சனி திசையில் என்ன நடக்கும், உச்சனின் வீட்டில் இருக்கிறது சனி, என்ன நடக்கும், பரிவர்த்தனையாகி இருக்கிறது. 12ஆம் அதிபதியாக இருக்கிறார். 12ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியுடைய பலன் அவர் செய்வார். 12ஆம் இடம் மூலத்திரிகோணம். சனி திசை வந்தவுடன் அந்த ஜாதகருக்கு என்ன செய்வார், தந்தையை கெடுப்பார். எப்படி கெடுப்பார், தந்தையை விரயம் பண்ணுவார். பாபத்துவமாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் விரயம் பண்ணுவார். விரய வீடு அது, 12ஆம் அதிபதி விரய வீடு. எப்படி விரயம் பண்ணுவார்,
இதே விருச்சிக லக்னம். செவ்வாய் ராகுவோடு சேர்ந்து சனியின் பார்வை. உச்சனுடைய வீட்டில் தான் இருக்கிறார். இவர் போலீஸ் ஆஃபீஸர் இல்லை, அக்கியஸ்டர்களின் தலைவர். ராகு அங்கே பாதிக்கப்பட்டு விட்டார். ரவுடி பையன், ரவுடிகளின் தலைவன், உச்சனுடைய வீடு. சாதா ரவுடி கிடையாது, பிட்பேக்ஸ்மேன் கிடையாது. ஒரு பத்து பேருக்கு தாதாவாக இருப்பார்ல. இந்த சுகத்துவ பாபத்துவத்தையா அப்படியே அந்த உச்சனுடைய வீடு எந்த அந்த தளத்தில் எப்படி கிரகங்கள் இயங்குகின்றன என்பதை நான் விளக்குகிறேன் என்பதை அப்படியே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். சுதீவன், நான் இந்த உச்சனுடைய வீடுன்றதுக்காக எடுக்காமல் எல்லா விதத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றதுனால இதை உங்களுக்கு கொடுத்தேன். இந்த இடத்துல அந்த வித்தியாசத்தை பாபத்துவம், சனியின் பார்வை, செவ்வாய் ராகுவுடைய இணைவு. ஆயினும் உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். ரவுடிக்கும் ரவுடிகளின் தலைவனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இவர் ரவுடிகளின் தலைவர், உச்சனுடைய வீடுன்ற ஒரே காரணத்தினால்.